காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காந்தி நகரில் பூட்டியிருந்த வீட்டிற்குள் 15 சவரன் நகை மற்றும் பணம் திருடுபோன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள காந்தி நகர் பகுதியில் ஸ்ரீபெரும்புத்தூர் உரக்கடம் மற்றும் அதை சுற்றியுள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். அந்த வகையில் உரக்கடம் பகுதியில் உள்ள கார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் சென்னையைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வரும் நிலையில் அவரது தாயார் காந்திநகர் பகுதியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இச்சூழலில் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் அவரை சென்னைக்கு அழைத்து வந்த நரேஷ் சிகிச்சை பார்த்து வருகிறார். இந்நிலையில் காந்திநகர் உள்ள அவரது வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 15 சவரன் நகை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலேயே ஆள் இல்லாத நேரத்தில் மர்ம நபர்கள் நகைகளை திருடி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.